தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள மாவட்டமாக உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம். மாநிலத்தின் நெற்களஞ்சியமாக மட்டுமல்லாமல் கலைக்களஞ்சியமாகவும் விளங்குவது இம்மாவட்டம். காவிரி ஆறு பின்னி பிணைந்த பாயும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேளாண்மேன்மை போற்றுதலுக்குரியது. நமக்கு உணவு வழங்கி மகிழ்வது. சோழர் கால கட்டிடக்கலையின் உச்சக்கட்டமாக ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு சாட்சியாக உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெரிய கோவில், ஆன்மீக அன்பர்களை ஈர்க்கும் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், இன்னும் பல சைவ வைணவ ஆலயங்கள், கண்ணையும் கருத்தையும் கவரும் தஞ்சை ஓவியங்கள், வீணை தயாரிக்கும் உன்னத தொழில், கும்பகோணத்தின் எண்ணற்ற கோவில்கள் மற்றும் மகாமக திருவிழா, திருவையாற்றில் வருடந்தோறும் நடைபெறும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் கர்நாடக இசை ஆராதனை என்று தஞ்சை தரணியின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தனி, கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டதாகும். இம்மாவட்டத்தில் உள்ள 20,56,548 வாக்காளர்களில் 10,709 ஆண்களும் 10,55,671 பெண்களும் மற்றவர்கள் 168 பேருமாக உள்ளனர். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திருவையாறு தொகுதியில் அதிகபட்சமாக 81% வாக்குகள் பதிவாயின. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் அதிமுகவும் திமுகவும் தலா 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. வரும் 6ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூர் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் யூனியன் எஸ் வீரமணி, திமுக வேட்பாளர் கோவி செழியன், கும்பகோணம் தொகுதியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக வேட்பாளர் எம் ஸ்ரீதர் வாண்டையார், திமுக வேட்பாளர் கே அன்பழகன், பாபநாசம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே கோபிநாதன், மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவஹருல்லா, திருவையாறு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் பூண்டி வெங்கடேசன், திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வி அறிவுடை நம்பி, திமுக வேட்பாளர் டி கே ஜி நீலமேகம், ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆர் வைத்திலிங்கம், திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரன், பட்டுக்கோட்டை தொகுதியில் தமாக வேட்பாளர் என் ஆர் ரங்கராஜன், திமுக வேட்பாளர் கே அண்ணாதுரை, பேராவூரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் வி திருஞான சம்பந்தம், திமுக வேட்பாளர் என் அசோக்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். தஞ்சை மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. எங்கள் தொகுதியை பொறுத்தளவு இங்கே ரொம்ப நாளாக ஒரே பிரச்சனை, என்ன பிரச்சனைனா வந்து குப்பை கிடங்கு வந்து ஊருக்குள்ளே இருக்கு. அது அப்பப்போ எரிச்சு விட்டுறாங்க. அந்த பக்கம் நீங்கள் எப்பயாச்சும் வண்டியில் கிராஸ் ஆனாலே ரொம்ப மோசமான நாற்றம் அடிக்குது. அது இல்லாமல் காற்று மாசுபடுது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் எவ்வளவோ மனு கொடுத்துட்டாங்க எங்கள் தொகுதியில் வந்து, அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து சிட்டிக்கு அவுட்ராக முதல்ல எடுத்துகிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த நகரமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சுற்றுலா நகரமாக இந்த மாவட்டத்தை நீங்கள் மாற்றணும், தஞ்சாவூர் நீங்கள் மாற்றணும்னா ஒரு எழில்மிகு நகரமாக கொண்டாடணும். எழில்மிகு நகரம்னா என்ன செய்யணும் பார்த்தா, அது தூய்மையை வந்து முழுமையாக பார்க்கணும். இப்போ நெகிழி குப்பைகள் கண்ணாப்பண்ணு கடந்துகிட்டு இருக்குது, சாலை இப்படி இருந்துகிட்டு இருக்கிறது. இப்போ பெரிய கோயில் வெளியிலேயே நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட அந்த சாலைகள் வந்து சரியாக இருக்காது. ஒரு இந்த பக்கத்து அந்த பக்கம் போகணும், அவன் வாகனத்தை போய் எடுக்கணும்னா கூட அவனும் சரி இருக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. தஞ்சை மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6ஆம் தேதி. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 2ஆம் தேதி.